பீபர்ஸ் தன்னுடைய பாசத்தால மனிதர்கள் மனசையே மாத்தின அஞ்சு உயிரினங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த உயிரினங்கள் மனிதர்கள் மேல வச்சிருக்கிற பாசத்தை பார்த்து கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் இன்ஃபோ ஷேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது லவ்லி புல். ஸ்பெயின்ல நடக்கிற புல் ஃபைட்டிங் போட்டியில இறக்கமே இல்லாம மாடுகளை கூர்மையான ஊசிகளை வச்சு குத்திக் கொள்வாங்க. இந்த போட்டிக்காக கிறிஸ்டோபி தாமஸ்ங்கிற இவரு ஃபெட்ஜின்ங்கிற 4 மாச குட்டி கால மாட்டை வாங்கி வளர்த்திருக்காரு. இந்த குட்டி மாட்டை புல் ஃபைட்டிங்ல பலி கொடுத்தா நிறைய பணம் கிடைக்கும்னு தான் இந்த மாட்டையே வளர்க்க ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா இந்த மாடு இவர்கிட்ட ரொம்பவும் பாசத்தோட பழகி இருக்கு. இவர் என்னதான் இந்த மாட்டுக்கு ட்ரைனிங் கொடுத்தாலும் இந்த மாடு இவர்கிட்ட ஒரு குழந்தை மாதிரி பழகினதுனால இந்த மாட்டோட பாசத்தினாலேயே இவருக்கு மனசு மாறி இவரே புல் ஃபைட்டிங்கை எதிர்த்து போராட ஒரு வருஷமும் இந்த புல் ஃபைட்டிங்ல மட்டும் 2,50,000 மாடுகள் கொல்லப்படுதா. ஆரம்பத்துல புல் ஃபைட்டிங்காகவே இந்த மாட்டை வளர்க்க ஆரம்பிச்ச இவரு இந்த மாடு இவர் மேல வச்சிருந்த பாசத்தை பார்த்து புல் ஃபைட்டிங்கே தடை பண்ண சொல்லி போராட ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்தது க்ரோக்கடைல் ஃப்ரெண்ட்ஷிப். முதலைகள் டைனோசர்கள் காலத்துல இருந்தே வாழ்ந்துட்டு இருக்கிற உயிரினம். இது மனிதர்கள் விலங்குகள் பறவைகள்னு இருக்கிற எல்லா உயிரினங்களையும் வேட்டையாடி சாப்பிடும். இவ்ளோ ஆபத்தான இந்த முதலை ஒரு மனிதன் கிட்ட ரொம்பவும் பாசத்தோட பழகி இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? பொதுவா காட்டுல வாழ்ற விலங்குகளை குட்டில இருந்தே வளர்த்தாதான் மனிதர்கள் கிட்ட பாசத்தோட பழகும். ஆனா இந்த போச்சோங்கிற முதலைய இவர் குட்டில இருந்து கூட வளர்க்கல. சென்ட்ரல் அமெரிக்கால இருக்கிற கில்பர்டோங்கிற இவர் ஒரு நாள் போட்ல போயிட்டு இருக்கும் போது இந்த முதலை துப்பாக்கியால சுடப்பட்டு உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்கு. உடனே இவர் இந்த முதலைய வாய கட்டி இவர் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து தினமும் 30 கிலோ மீனையும் சிக்கனையும் இந்த முதலைக்கு சாப்பிட கொடுத்திருக்காரு. ஒரு வாரமா இந்த முதலைக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செஞ்சு இந்த முதலைய குணப்படுத்தி மறுபடியும் ரிவர்ல கொண்டு போய் விட்டு இருக்காரு. ஆனா இந்த முதலை அடுத்த நாளே இவரை தேடி இவர் வீட்டுக்கே வந்திருக்கு. முதலே இவர் இந்த முதலைய பயந்தாலும் இவரும் இந்த முதலையும் ரொம்பவும் பாசத்தோட பழகிட்டு இருந்தாங்க. 2011 போச்சோக்கு 60 வயசு ஆகும் போது போச்சோ முதலை இறந்து போயிடுச்சு. அந்த முதலைக்காக இவரு ரொம்பவும் பிரம்மாண்டமான இறுதி சடங்கு பண்ணி இப்ப இந்த போச்சோ முதலையோட உடலை கோஸ்டரிக்கா மியூசியம்ல மக்கள் பார்வைக்காக வச்சிருக்காங்க. அடுத்தது மெமரபிள் லயன். 1960களில் தான் மனிதர்கள் காட்டு விலங்குகளை செல்ல பிராணியா வளர்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த டைம்ல ஏஸ் ப்ரோக் அண்ட் ஜான் ரெண்டாலுங்கிற இவங்க ரெண்டு பேரும் 1969 ஒரு சிங்கக்குட்டிய விலைக்கு வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த சிங்கக்குட்டிக்கு கிறிஸ்டியன்னு பேரை வச்சு இவங்க வீட்டுல வச்சே வளர்த்தாங்க. இந்த சிங்கக்குட்டியும் ஒரு பூனைக்குட்டி மாதிரி இவங்க கூடவே வளர்ந்துச்சு. இந்த சிங்கம் ரொம்பவும் பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம் இத காட்டுல கொண்டு போய் விட்டு ஃப்ரீயா வாழ விடணும்னு இந்த சிங்கத்தை கென்யால உள்ள நேஷனல் பார்க்ல கொண்டு போய் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆண் சிங்கம் காட்டுல உள்ள பெண் சிங்கத்தோட சேர்ந்து 3 குட்டிகளையும் போட்டுச்சு. இந்த சிங்கத்தை பல வருஷம் கழிச்சு ஏஸ் ப்ரோக் அண்ட் ஜான் ரெனால்டோ பார்க்க போயிருந்தாங்க. இவங்க இந்த சிங்கத்தை பார்க்க வரும்போது கிறிஸ்டியன் சிங்கம் இவங்களை மறந்திருக்கலாம்னு சொல்லி கிறிஸ்டியன் கிட்ட நீங்க போகாதீங்கன்னு எல்லாருமே இவங்கள வார்ன் பண்ணிருக்காங்க. இவங்களும் பயத்தோட இவரும் இந்த ஆந்தைக்காகவே ஊர்ல இருந்து திரும்ப வந்து பார்த்தா
இவரை பார்த்த உடனே இந்த ஆந்தை பறந்து வந்து இதோடைய ரெக்கைகளால இவரை கட்டிப்பிடிச்சு இதோடைய பாசத்தை வெளிப்படுத்திருக்கு. இதுவரைக்கும் இவர் காப்பாத்தின எந்த பறவையுமே இவர் மேல இவ்வளவு பாசத்தை வெளிப்படுத்தினது இல்லையா. இந்த ஆந்தை இவர் மேல வச்சிருந்த பாசத்தை பார்த்து இவரே இந்த ஆந்தைய இவரோட செல்ல பிராணியா வளர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே வியூவர்ஸ், இந்த விலங்குகளுடைய பாசத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு, இதே மாதிரி நீங்க யாரெல்லாம் விலங்குகளை பாசத்தோட வளர்க்குறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க நம்ம இன்ஃபோ ஷேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.